வணக்கம், வெல்கம் டு ஜமுனா தமிழ். இன்னைக்கு ஒரு ஆழமான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சூசைடல் தாட்ஸ், தற்கொலை முயற்சி, அதுக்கான எண்ணங்கள், மென்டல் இல்னஸ், டிப்ரெஷன், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருது, அப்படி வந்தவங்களை எப்படி அதிலேருந்து மீட்கலாம், அதை பற்றி தாங்க நம்ம பார்க்கலாம். இந்த சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கோப்பிங் டெக்னிக்ஸ். இந்த கோப்பிங் டெக்னிக்ஸ் கண்டிப்பாக நம்ம தவறான முடிவு எடுக்கிறதுலேருந்து நம்மளை காப்பாற்றும். கோப்பிங் டெக்னிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு வந்த பிரச்சனையை நம்ம அப்படியே மனசில் வச்சுக்காம மூளைக்கு எடுத்துகிட்டு போய் பாசிட்டிவாக யோசிக்கிறதாங்க கோப்பிங் டெக்னிக்ஸ். நமக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இல்லை ரொம்ப ஒரு பிரச்சனையில் இருக்கோன்னா அதை வந்து நம்ம டைரெக்டாக மனசில் எடுத்துக்காமல் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணணும். சில டெக்னிக்ஸ் இருக்குங்க, இந்த டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நம்ம அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடலாம். என்ன டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா அது கோப்பிங் டெக்னிக்ஸ் தாங்க. கோப்பிங் டெக்னிக்ஸை ரெண்டாக பிரிக்கலாம், பாசிட்டிவ் கோப்பிங் டெக்னிக்ஸ் அண்ட் நெகட்டிவ் கோப்பிங் டெக்னிக்ஸ். நெகட்டிவ் கோப்பிங் டெக்னிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறது, அதாவது ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், அதனால நெகட்டிவ் கோப்பிங் டெக்னிக்ஸ். இந்த கோப்பிங் டெக்னிக்ஸ் கண்டிப்பாக நமக்கு ரிலீஃப் தரும், ஆனால் அந்த ரிலீஃப் நிரந்தரமே கிடையாது, அது நம்ம திரும்ப ஒரு தவறான பாதையை தான் தேர்ந்தெடுக்க உதவும். ஸோ அந்த நெகட்டிவான டெக்னிக்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, ப்ளீஸ் ஃபாலோ பண்ணாதீங்க. பாசிட்டிவான கோப்பிங் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதையும் ரெண்டாக பிரிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் டெக்னிக், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ராக்டிங் டெக்னிக்ஸ். டிஸ்ட்ராக்டிங் டெக்னிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, நம்மளே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, அந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் டிஸ்ட்ராக்டிங் டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணலாம், டிவி பார்க்கலாம், இல்லை வந்து மியூசிக் கேட்கலாம், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஏன் யோகா கூட பண்ணலாம், பிராணாயா பண்ணலாம், ப்ரீதிங் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் பண்ணி நம்ம ஈஸியாக அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, இப்போ ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், அப்படி இல்லைனா ரூம் பூரா பாசிட்டிவ் நோட்ஸில் ஒரு பேப்பரில் நம்ம பாசிட்டிவான விஷயங்களை, லைஃப்பில் இருக்க அழகான விஷயங்களை எழுதி ஒட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன பண்ணலாம்னா ஒரு நோட்டில் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்மளை பற்றி நம்மளே நல்லா எழுதிக்கிட்டு, அப்படி இல்லைனா நம்ம நிறைய சாதிச்சிருப்போம் அந்த சாதனைகளை எழுதலாம், அப்படி இல்லைனா நமக்கு நடந்த பாசிட்டிவான விஷயங்களை எழுதலாம். அதை படிக்கிறது மூலமாக நம்ம ஈஸியாக நம்ம மனசை மாற்றிடலாம். அப்படியும் இல்லைனா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அந்த பேப்பரில் ஒரு லெட்டர் எழுதுங்க. அந்த லெட்டரில் வந்து உங்களை பாதித்த சம்பவமோ இல்லை ஒரு பர்சன்னால் நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்க, அந்த பர்சனுக்கு லெட்டர் எழுத தான் நினச்சிக்கோங்க. அந்த லெட்டர் எழுதும் போது உங்கள் மனசில் இருக்க கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாத்தையும் எழுதுங்க. கத்தி எழுதலாம், அழுது எழுதலாம், எப்படி வேணால் எழுதலாம். ஸோ அப்படி எழுதுறதுனால உங்கள் மனசில் இருக்க பாரமும் கஷ்டமும் கண்டிப்பாக குறையும். அந்த லெட்டர் நீங்கள் அந்த பர்சனுக்கு கொடுக்காதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க, அப்படிலாம் கிழிச்சு போட்டுருங்க, நீங்கள் வச்சுக்க வேண்டாம், கிழிச்சு போட்டுருங்க. ஸோ அப்படி கிழிச்சு போடுறதுனால உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும், உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் எழுதலாம், அந்த பர்சனுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. ஸோ உங்கள் மனசில் இருக்க எல்லாமே எழுதலாம். ஸோ அப்புறம் நீங்கள் கிழிச்சு போடுறதுனால உங்கள் மனசில் இருக்க பாரம் ஃபுல்லாகவே இறங்கிடும். இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். நீங்கள் யோசிக்கலாம், ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க இல்லை அந்த மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எப்படி உதவும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக உதவுங்க, என்னை நம்புங்க, கண்டிப்பாக உதவும். நீங்கள் ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஸ்டேட்லையோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸ்லையோ இருக்கீங்கன்னா 5 நிமிஷம் அதுலேருந்து வெளியே வந்துட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அந்த நெகட்டிவ் தாட்ஸை அப்படியே விட்டுட்டு உங்கள் மனசில் கொண்டு போகாமல் அந்த பிரச்சனையை உங்கள் மூளைக்கு கொண்டு போய் கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் டெக்னிக்ஸ், அதாவது இந்த நான் சொன்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவாக சொல்யூஷனுக்காக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், அந்த ப்ராப்ளமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.